வணக்கம். சாரு, இன்று நாம் வாய்மொழி பயிற்சியில் இந்த படத்தை பற்றி உரையாடவிருக்கிறோம். இந்த படம் எந்த இடத்தை காட்டுகிறது? இங்கு யார் யார் இருக்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அருமை. புத்தகம் படிப்பது எப்படிப்பட்ட செயல்? நல்ல செயல். நூல் பல கல் என்பதற்கேற்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிறைய படிக்கணும் இல்லையா? நீங்க நூலகத்துக்கு போவீங்களா? இங்க என்ன விரும்பி படிப்பீங்க? ஆங்கில கதை புத்தகங்களை படிப்பீங்க. சரி, இப்போ நம்ம நூலகத்திற்கு போனால் நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இங்கே செயல் கொடுத்துருக்கு. செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் குறியிட்டு காமிக்கணும். புத்தகங்களை படித்தல். புத்தகங்களை நம்ம அங்கே போய் படிக்கலாம். கிழித்தல் செய்யலாமா? ஏன் செய்யக்கூடாது? வீணாகிவிடும், மற்றவங்களால் அதை படிக்க முடியாது. அருமை. அடுத்தது, புத்தகங்களை படித்ததும் விட்டு விடுதல் செய்யலாமா? எங்க வைக்கணும் திருப்பி? அலமாரியில வைக்கணும். அப்புறம் அடுத்தது, இரவல் எடுத்தல். இரவல் எடுக்கலாமா புத்தகங்களை? செய்யலாம். நம்மளால அங்க படித்து முடிக்க முடியலன்னா நம்ம என்ன செய்யணும்? புத்தகங்களை இரவல் எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு படிக்கலாம். கை தொலைபேசியில் பேசுதல் செய்யக்கூடாது. ஏன்? அதனால நம்ம கை தொலைபேசியில் பேசக்கூடாது. அருமை. ஓடி விளையாடுதல் படிக்கிறவங்களுக்கு அது தொல்லையாக இருக்கும் இல்லையா? அங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம தொல்லை பண்ணக்கூடாது ஓடி விளையாடி. அடுத்தது, உணவு உண்ணுதல் செய்யலாமா? கூடாது. ஏன்னா உணவெல்லாம் கீழே விழும். அப்புறம் நூலகம் அசுத்தமாக இருக்கும். அருமை. செய்தித்தாள் படித்தல். அங்க செய்தித்தாள் படிக்கலாமா? படிக்கலாம். அருமை. இல்ல, சத்தமாக பேசுதல். சத்தமாக பேசுதல் கூடாது இல்லையா? அடுத்தது, செய்தித்தாள் படித்தல். அங்க உட்காந்து நம்ம செய்தித்தாள் கூட படிக்கலாம். எழுதுதல் எழுதலாமா? செய்யலாம். வீட்டு பாடங்கள்லாம் நம்ம நூலகத்தில் வைத்து எழுத முடியும் இல்லையா? அதே போல புத்தகங்கள்லேருந்து குறிப்பெடுக்கணும்னாலும் நம்ம எழுதி கொள்ளலாம் இல்லையா? அருமை. நன்றி சாரோ.